எல்லாருக்கும் வணக்கம். கிருஷ்ணன் பஞ்சு மாதிரி தமிழ் திரையுலகத்தில் பங்களித்த மேதைகள் பற்றின இந்த ஆவணப்படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் இந்த செய்தியை பார்த்துட்டு உடனே தனஞ்சய் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே நடக்குது நிகழ்ச்சி, நான் வரணும், நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தனஞ்சயனுடைய விவரங்கள்லாம் சொன்னார். அப்படி தான் வர முடிஞ்சது. அப்படி பார்க்க முடிஞ்சது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி இலக்கிய உலகத்தில் அண்மையில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எழுத்தாளர் அசோகமித்திரன் காலமானதுக்கு பிறகு நம்ம சமூகம் எழுத்தாளர்களை கொண்டாடுவதில்லை, எழுத்தாளரை கொண்டாடுவதில்லைன்னு ஒரு இலக்கிய உலகத்தில் எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. எழுத்தாளர்கள் வாழும் காலத்தில் கொண்டாடுறதில்லைன்னு. சினிமா உலகத்தில் ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சினிமா உலகத்தில் ஓரளவுக்கு வாழும் காலத்திலேயே கொண்டாடுவது வந்து ஒரு பகுதியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா சினிமா உலகம் என்பதே ஒரு கொண்டாட்டத்துடைய ஒரு உலகம். அதனால் ஓரளவுக்கு வாழும்போது கொண்டாடுவது அதில் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப இன்றைக்கி நெருடலாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொல்கிறேன். இன்றைக்கி பஞ்சு சாருடைய குடும்பத்தினர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அது வந்து அவர்களுக்கு தங்களுடைய அப்பா மேலே இருக்கக்கூடிய மரியாதையும் அன்பையும் மதிப்பையும் அதை காட்டுது. அதுக்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆனால் நியாயமாக இந்த படத்தை தமிழ்நாட்டில் திரைப்பட இயக்குநர்கள் சங்கமோ நடிகர்கள் சங்கமோ திரைப்படம் சார்ந்த ஒரு சங்கமோ தான் இதை தயாரிச்சிருக்கணும். இந்த ஆவணப்படங்களை எல்லாம் தயாரிக்கிற வேலை இந்த மேதைகளுடைய குடும்பங்களுடைய வேலையா? இந்த மேதைகளுடைய குடும்பம் இதை செய்யாட்டி யார் செய்வாங்க? இந்த குடும்பங்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை. இது அவங்க செஞ்சுருக்கிறதுக்காக அவங்களுக்கு எனக்கு மரியாதை இருக்குது. அவங்க மேலே நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் இந்த நூற்றாண்டு நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் தனஞ்சயன் மாதிரி கடுமையாக வேலை செஞ்சு ஒரு குழுவை தன்னோடு வைத்து கொண்டு ஒரு அற்புதமாக ஒரு ஆவணப்படம் தயாரிக்கிறதுக்கான ஒரு ஆள் தயாராக இருக்கார். தனஞ்சயன் போல் ஒருத்தர் இருக்கிறார், படம் தயாரிக்க ஒருத்தர் இருக்கிறார். அப்போ படம் தயாரிக்க வேண்டிய வேலையை திரைப்படத்துறையைச் சேர்ந்த பல்வேறு சங்கங்கள் தங்கள் மேதைகள் அத்தனை பேரை பற்றியும் படங்கள் எடுக்க வேண்டும், ஆவணப்படங்களை அவர்கள் எடுக்க வேண்டும். அதுதான் திரைத்துறை இந்த மேதைகளுக்கெல்லாம் செலுத்தக்கூடிய உண்மையான நன்றியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கி சினிமா இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த படங்கள், இந்த ஆவணப்படங்கள் ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி திரைப்படத்தை வந்து மிக ஜனநாயகப்படுத்தி இருக்கிறோம், தொழில்நுட்பம் எளிமையாகி இருக்கிறது, எல்லாம் ஆகியிருக்கிறது. ஆனால் நல்ல படங்கள் எங்கே அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஏன் நல்ல படங்கள் இல்லைன்னா, இந்த மேதைகளை பார்த்தால்தான் நல்ல படங்களுக்கான வழிமுறை என்ன என்பது தெரிய முடியும். அந்த வழிமுறையை கற்றுக்கொள்ளாமலே நாம் வந்து தொழில்நுட்பத்தை மட்டும் கையில் வைத்துக்கொண்டு படம் செஞ்சு விட முடியும்னு நினைக்கிறோம். அந்த வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிற மேதைகளாக தான் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இது மரியாதைக்குரிய ஆருதாஸ் இருக்கிறார். ஆருதாஸ் பற்றின ஆவணப்படத்தை ஆருதாஸ் வாழ்கிற காலத்திலே எடுங்கள், ஆருதாஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எடுங்கள் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா ஆருதாஸ் வந்து மிகப்பெரிய பங்களிப்பை செய்யக்கூடியவர், இந்த மேடையில் இருக்கிறார். அப்போ அவரை பற்றின படத்தை அவர் இருக்கிற காலத்திலே நாம் எடுக்க வேண்டும், அவரோடு உரையாட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இந்த படம் பார்க்குற போதெல்லாம் ஏற்படுகிற ஏக்கமே என்னென்னா, கிருஷ்ணனோடவோ பஞ்சுவோடவோ ஒரு நேர்காணல் நம்ம செய்ய முடியாமல் போயிருக்க வாழ்க்கையில். அதனால எனக்கு சிவகுமாரியோ எம் என் ராஜம் அவர்களையோ பார்க்குற போது பொறாமையாக இருக்குது. ஏன்னா நீங்களாம் அவங்களோட வேலை செஞ்சுருக்கீங்க, அதனால் அவங்கள நேரடியாக தெரிஞ்சிருக்கீங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு பத்திரிகையாளனாக இவரெல்லாம் நான் பேட்டி கண்டு இருந்திருக்க முடியுமா இருந்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். ஆனால் வாழ்கிற காலத்திலே இவரோடெல்லாம் நாம் இதெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை செய்ய ஒரு திறமையான குழு தனஞ்சயன் தலைமையில் இருக்கிறது. இதை திரைப்படத்துறை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு பஞ்சோர்கள் குடும்பத்திற்கு மீண்டும் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.